ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தீபாவளி ஸ்வீட் ரெசிபி லட்டு, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1.5 கப் கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 சிட்டிகை ஃபுட் கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 சிட்டிகை உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் அலந்து வச்ச அதே டம்ளரில் 1 கிளாஸ் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இதையும் கலந்துக்கோங்க. இப்போ இது வந்துட்டு அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா ஒரு மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஒரு இட்லி தோசை மாவு வர அளவுக்கு இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சுகர் சிரப்பு ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நான் அளந்து அதே கிளாஸில் 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அது கூட 1 கிளாஸ் தண்ணி சேம் அதே கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையட்டும். ஒரு கரண்டி போட்டு நல்லா சர்க்கரையை கரைங்க. ஸோ இப்போ இது கரையிற நேரத்தில் இது வந்துட்டு அறையிலேருந்து 1 கம்பி பதம் வரணும். ஸோ நம்ம இது கரையட்டும். நம்ம அதுக்குள்ளே பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை காஞ்ச பிறகு பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி பூந்தி கரண்டி இல்லாதனால ஜல்லிக்கரண்டி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஜல்லிக்கரண்டிலேயே ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கரண்டி மேலே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி தட்டினீங்க அப்படின்னா கரண்டியை செக் பண்ணிங்கன்னா பூந்தியாக விழும், முத்து முத்தாக விழும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்லாம் அக்யூரேட்டாக கிடைக்காது ஜல்லிக்கரண்டியில். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கலரில் கிடைக்கும். இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ சுகர் சிரப்பில் வந்துட்டு 10 சொட்டு லெமன் ஜூஸ் விடுறேன். இது எதுக்குன்னா சர்க்கரை கட்டி ஆகிடாமல் இருக்கிறதுக்காக, கிறிஸ்டல் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த இதை தவிர்க்கிறதுக்காக தான் இது. இது கூட கொஞ்சோண்டு ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மீதி இருக்க எல்லா மாவையுமே பூந்தி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இந்த ஜல்லிக்கரண்டி நீங்கள் வந்து மாவு மேலேயும் கீழே தொடச்சி தொடச்சி விடுங்க. அப்போ தான் அந்த முத்து முத்தாக விழுறது கிடைக்கும். இப்போ எல்லா மாவையுமே நான் பூந்தி போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுகர் சிரப்பில் நான் வீட்டிலையே செஞ்ச கமகமான இருக்கிற நெய்யை 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பூந்தியை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு தடவை சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்பில் நெய்யை இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அந்த பூந்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோலாம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய்யை வந்து சிரப்லேயே ஆட் பண்ணிட்டனால இங்கே நான் நெய் ஆட் பண்ணலை. இப்போ இது கூட வறுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையையும் எடுத்து போட்டுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி திராட்சை வறுக்கிறதுனால எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 to 10 minutes வந்து 5 to 10 minutes கூல் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சீக்கிரமாக வீட்டிலையே தயார் பண்ணிட்டோம் லட்டுவை. இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே லட்டு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.